கோவை மாவட்டத்தில் 12 லட்சம் குடும்பங்களுக்கு கொரோனா நோய் எதிர்ப்பு மருந்து பெட்டகங்கள் வழங்கப்பட உள்ளதாக மாநில உள்ளாட்சித்துறை அமைச்சர் எஸ்பி வேலுமணி தெரிவித்துள்ளார். கோவையில் கொரோனா நோய் தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து பல்வேறு துறை அதிகாரிகளுடன் அவர் ஆலோசனை நடத்தினார். அரசு அலுவலகங்களில் கிருமி நாசினிகள் தினந்தோறும் தெளிக்கப்பட வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு அமைச்சர் அறிவுறுத்தினார். அண்டை மாநிலங்களிலிருந்து தமிழகத்திற்கு வருபவர்கள் தாமாகவே முன்வந்து பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் என்றும் அமைச்சர் கேட்டுக்கொண்டார். அரசு பள்ளி மாணவர்களுக்கான உள்ஒதுக்கீடு மசோதா விவகாரத்தில் ஆளுநர் முடிவை அறிந்த பின்னரே தமிழகத்தில் மருத்துவ கலந்தாய்வு நடைபெறும் என மாநில சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். சென்னை ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் இன்று ஆய்வு மேற்கொண்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பண்டிகை காலங்களில் பொதுமக்கள் அதிகமாக கூடும் இடங்களை கண்டறிந்து அங்கு பாதுகாப்பு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்த அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மருத்துவ படிப்பில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு 7.5% உள்ஒதுக்கீடு வழங்கும் மசோதாவிற்கு ஆளுநர் ஒப்புதல் வழங்க வலியுறுத்தி திமுக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அக்கட்சியின் தலைவர் மு க ஸ்டாலின் தலைமையில் சின்னமலை பகுதியில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் டி ஆர் பாலு, கனிமொழி, திமுக சட்டப்பேரவை உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். அப்போது பேசிய திமுக தலைவர் மு க ஸ்டாலின், உள்ஒதுக்கீடு மசோதாவிற்கு ஒப்புதல் வழங்கும் விவகாரத்தில் ஆளுநர் விரைந்து முடிவெடுக்க வேண்டும் என்று தெரிவித்தார். புதுச்சேரியில் சுகாதாரம் மற்றும் நல்வாழ்வு மையம் சார்பாக கொரோனா விழிப்புணர்வு நடவடிக்கையாக கொலு பொம்மை கண்காட்சி நடைபெற்றது. குயவர்பாளையம் ஆலயத்தில் உள்ள மருத்துவமனை வளாகத்தில் நடைபெற்ற இந்த கண்காட்சியில் கொலு பொம்மைகளுக்கு மாஸ்க் அணிவிக்கப்பட்டிருந்தது. தனி மனித இடைவெளியை பின்பற்றுதல், கைகளை தூய்மையாக வைத்திருத்தல் உள்ளிட்ட பாதுகாப்பு நடவடிக்கைகளையும் இந்த கண்காட்சி வலியுறுத்தியது. கொரோனா விழிப்புணர்வு பாடல்களும் இசைக்கப்பட்டது. சென்னை கிண்டி அரசினர் தொழிற்பயிற்சி நிலையத்தில் பொறியியல் மற்றும் பொறியியல் அல்லாத தொழிற்பிரிவுகளில் உள்ள காலி இடங்களுக்கான நேரடி மாணவர் சேர்க்கை நடைபெற்று வருகிறது. இது தொடர்பாக சென்னை மாவட்ட ஆட்சியர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், பொறியியல் மற்றும் பொறியியல் அல்லாத 17 தொழிற்பிரிவுகளுக்கான நேரடி மாணவர் சேர்க்கை இம்மாதம் 31ஆம் தேதி வரை நடைபெறும் என தெரிவித்துள்ளார். 8 மற்றும் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கு வாய்ப்பளிக்கும் நோக்கத்தில் நேரடி சேர்க்கை நடைபெறுவதாகவும் கூறியுள்ளார். பிறவியிலேயே பல்வேறு குறைபாடுகள் உள்ள 25 குழந்தைகளின் உயிர் தீவிர சிகிச்சையின் காரணமாக காப்பாற்றப்பட்டுள்ளதாக கோவை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் தலைமை மருத்துவர் காளிதாஸ் தெரிவித்துள்ளார். இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், உணவுக் குழாய் அடைப்பு, ஒட்டுக்குடல் பாதிப்பு உள்ளிட்டவற்றால் இந்த குழந்தைகள் பாதிக்கப்பட்டவர்கள் என்றும், அவர்களது உயிர் பாதுகாக்கப்பட்டிருப்பது தமிழக மருத்துவத்துறையின் வளர்ச்சியை பிரதிபலிப்பதாக உள்ளது என்றும் தெரிவித்தார். தமிழகத்தில் சிறுபான்மையின மாணவ மாணவிகளுக்கான மத்திய அரசின் தேசிய கல்வி உதவித்தொகை திட்டத்திற்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. இதற்கு தகுதியான மாணவ மாணவிகள் இம்மாதம் 31ஆம் தேதி வரை இணையதளம் மூலம் விண்ணப்பிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2020-21ஆம் கல்வியாண்டில் சுமார் 1,31,000 மாணவ மாணவிகளுக்கு இந்த கல்வி உதவித்தொகை வழங்க மத்திய அரசால் இலக்கு நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. தேசிய கல்வி உதவித்தொகை பெற தெரிவு செய்யப்பட்டவர்களின் வங்கிக் கணக்குகளில் மத்திய அரசு நேரடியாக உதவித்தொகையை செலுத்தும் என்பது குறிப்பிடத்தக்கது. திருச்சியில் கொரோனா தடுப்பு நடவடிக்கையாக மக்கள் கள அலுவலகம் சார்பில் ஆட்டோ மூலம் விழிப்புணர்வு பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டது. உழவர் சந்தை, அண்ணா நகர், அம்பிகாபுரம், நேரு தெரு, ராம்ஜி நகர் உள்ளிட்ட பல்வேறு இடங்களிலும் இந்த பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டது. மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் கொரோனா தொற்று தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சியும் நடத்தப்பட்டது. ஆட்டோ மூலம் விழிப்புணர்வு பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டதுடன் துண்டு பிரசுரங்களும் பொதுமக்களுக்கு விநியோகிக்கப்பட்டன.